ஆசீர்வாதத்தியானம். ஆவிக்குரிய கனி நற்குணம், இதை நாங்கள் கற்று வருகின்றோம். நாங்கள் இந்த ஆவிக்குரிய கனி நற்குணம் இதை கற்றுக்கொள்ள தொடங்கி அந்த முதல் நாளிலே மத்தேயு 19:17 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு சுட்டி காண்பித்ததாகிய இந்த வசனம், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவனும் இல்லையே. தேவன் ஒருவர் தான் நல்லவர், அவர் ஒருவர் தான் நன்மை செய்கிறவர் என்றதை ஆண்டவர் தேவகுமாரன் சுட்டி காண்பிக்கிறார். அப்படி அந்த இன்றைக்கு நானும் நீங்களும் நன்மை செய்வதற்கே திராணி அற்றவர்களாயிருந்ததாகிய என்னையும் உங்களையும் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நன்மை செய்யத்தக்கதாக தேவனாலே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவனுடைய குணாதிசயம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்து செயலாற்றப்படவும் மற்றவர்கள் அவருடைய குணாதிசயத்தை அவருடைய வல்லமையை அவருடைய அன்பை எனக்கூடாக உங்களுக்கூடாக ருசித்து பார்த்து தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பதற்காக தேவன் இந்த ஆவிக்குரிய கனி நற்குணத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த ஆவிக்குரிய கனி நற்குணத்தை பெற்றதாகிய நானும் எப்பொழுதும் நாங்கள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இவ்விதமாக இங்கே லூக்காவின் புத்தகம் 12:15 ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும் போது ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறார். 15 லூக்கா 12:15 பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லிவிட்டார். எவ்வளவு ஆஸ்தி தான் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. அதை குறித்து இன்னும் தெளிவுபடுத்தும் போது மாக்கு 8:00 அதில் 37 38 அவர் தாமே அப்படியாய் எழுதி கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார், இவ்விதமாக ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அப்படி அந்தால் ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாகிய ஆஸ்தியுடையவனாய் அப்படிப்பட்டதாகிய ஒரு செல்வந்தனாய் இருந்தாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துவதற்கு ஏதுவாக அவன் நடந்து கொள்வானாக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஒரு பிரயோஜனமும் இல்லை, அப்படி அந்தால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி விடுவான். ஏனென்றால் இங்கே லூக்காவின் புத்தகம் 16:19 ஆண்டவர் ஒரு ஐசுவரியம் உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் காண்பிக்கிறார். ஐசுவரியம் உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவன் இரதாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் சகலதையும் அவன் தாமே அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்கே ஒரு ஏழை மனுஷன் லாசர் என்று சொல்லுகிறதாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தாமே கொடிய தரித்திரன், அது மட்டுமில்லாமல் வியாதி உள்ளவன், அவனுடைய சரீரங்கள் எல்லாம் பருக்கள் புண்கள் இருந்தது. அப்ப ஆகையாலே அவன் அந்த ஐசுவரியம் அவனுடைய வீட்டு வாசல் அருகே அங்கே கிடந்தான். அந்த தினமும் அவன் கிடந்து பாதிக்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான். இப்படியாக பாதிக்கப்படுகிற வேதனைப்படுகிறதாகிய மனுஷன் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஐசுவரியவான் அவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அந்த தரத்தினை குறித்து ஒரு நாள் அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவனை கொண்டு போய் அவனை பராமரித்து அவனுக்கு ஒரு மருந்தை கட்டி ஒரு வைத்தியத்தை செய்து அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் உணவை கொடுத்து அவனை ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு நல்ல மனுஷனாய் உருவாக்கி விட்டால் அவன் எனக்கு ஒரு நன்றி உள்ளவனாய் இருப்பான், சரி நான் ஒரு கடமை செய்ய வேண்டும், என்னிடத்தில் இவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது என்றெல்லாம் அவனுக்குள்ள ஒரு சிந்தையே இருக்கவில்லை. அந்த ஏழை மனுஷனை, அந்த வியாதி உள்ளவனை அவன் நினைத்தே பார்க்கவில்லை. அவன் தன்னுடைய பணத்திலும் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலும் தன்னுடைய சுகபோகமான வாழ்க்கையிலேயும் தான் அவன் கவனமாயிருந்தான். ஆகியாலே ஒரு நாள் வந்தது அவன் மரித்து போய்விட்டான். மரித்தவன் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினான் சொல்லி ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஆகையாலே இவனிடத்தில் நல்ல ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக அவன் நன்மை செய்து அவன் பூமியிலே அவனுக்கு விரோதமாய் வருகிறதாகிய தீமைகளை வெல்லலாம் என்று சொல்லி அவன் எண்ணாமல் தீமைகள் அவனை வென்று விட்டது. அப்ப ஆகையால் எவ்வளவு ஆஸ்தி உடையவனாய் இருந்தாலும் தீமை ஒரு மனுஷனை வெல்ல முடியும். ஆனால் நாங்கள் ஆஸ்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் தீமையை எங்களாலே வெல்ல முடியும். நாம் இருக்கிறதுக்கு தக்கதாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோமாயிருந்தால் அவர்கள் எங்களிடத்தில் தேவனுடைய சுபாவத்தை பார்ப்பார்கள். ஆகையால தேவனுடைய சுபாவத்தை மற்றவர்கள் பார்த்து தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய ஜீவன் அச்சிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த ஐஸ்வர்யமான் அவனோ இந்த உலகத்தில் உள்ள தீமையினாலே வெல்லப்பட்டபடினாலே எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அவனாலே எந்த விதமான ஒரு நன்மையும் அடைய முடியவில்லை. ஸோ ஆகையால் தான் தேவன் ஒருவர் தான் நன்மை செய்கிறவர், தேவன் ஒருவர் தான் நல்லவர். அந்த நல்லவருடைய குணாதிசயம் நமக்குள்ளே இந்த ஆவிக்குரிய கனி வராவிட்டால் வல்லமையாகிய இந்த நற்குணத்தின் வல்லமை என்னதென்றதை நாங்கள் அறியாமல் போய்விட்டோமா இருந்தால் நாமும் இங்கே சொல்லப்பட்டதாகிய இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக மாறிவிடுவோம். ஆனால் என்னையும் உங்களையும் அப்படியாக அவர் வாழ விடாமல் நானும் நீங்களும் பரலோகத்துக்குள்ளே நுழைந்து வந்து அவரோடு கூட சந்தோஷமாக இருக்கும்படிக்காகத்தான் இந்த நற்குணம் என்கிறதாகிய ஆவிக்குரிய கனியை எனக்குள்ளே உங்களுக்குள் வைத்து நம்மை நடத்துகிறது அவன் நம்முடைய ஆத்மா சந்தோஷப்படவும், அது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் எனக்கூடாக உங்களுக்கூடாக தேவனுடைய நன்மையை அவர்கள் கண்டடைய பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை பாத்திரமாய் நடத்த தெரிந்தெடுத்திருக்கிறார். இதவளோ பெரிய ஒரு பாக்கியம். தேவன் ஒருவரே நல்லவர்,
அவருடைய குணாதிசயம் எனக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. இது அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். சந்தோஷப்படுவோம், கழிகூறுவோம், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலே ஆசையாய் வாஞ்சியாய் இருந்து செயலாற்றுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்குணம் ஆவிக்குரிய கனி. ஆமென்.